அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. ஒரு சகோதரி வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க, ஜின்களை பற்றி எங்களுக்கு விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அல்ஹம்துலில்லா, ஜின்களை பற்றி பேசுவதாக இருந்தால் ஒரு நீண்ட பயானை கொடுத்தால் மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியும். நிறைய விஷயங்கள் ஜின்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு ஒன்று சொல்லாமல் விடுறதுக்கும் எனக்கு மனசு வரல. அதனால் இன்ஷா அல்லாஹ் வாரம் வாரம் ஜின்கள் சம்மந்தமாக ஒரு சில விஷயங்களையும் நமக்கு அப்படியே தொடர்ச்சியாக தெரிஞ்சுக்கிட்டு வருவோம் இன்ஷா அல்லாஹ் அப்படின்ட்டு நான் வந்து நியத் பண்ணியிருக்கேன். அல்லாஹ் போதுமானவன் இன்ஷா அல்லாஹ். அதன்படி நம்ம தெரிந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சகோதரி ஜின்களை பற்றி விளக்கம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஜின்னுடைய ஜின் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையின் பொருள் என்ன அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் சொன்னோம்னாக்கா இன்ஷா அல்லாஹ் அதற்கு மேற்கொண்ட விஷயங்கள் ஈஸியாக மனதில் விளங்கும் இன்ஷா அல்லாஹ். ஜின் என்ற அந்த வார்த்தை வந்து ஜன்ன என்ற வினை சொல்லிலிருந்து தான் வந்திருக்கு. ஜன்ன அப்படின்னாக்கா மறைத்தல், மறைதல் என்பது தான் அதனுடைய நேரடி பொருளாகும். சரிங்களா. அல் ஜின்னு என்று அல்லாஹுத்தாலா அரபு வார்த்தையில் வந்து குர்ஆனில் அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுறான். அதே போன்ற ஹதீஸ்களிலும் பல இடங்களில் வந்து பரவலாக சொல்லப்படுது. ஜின்கள் என்பது மனிதர்களை போன்று பகுத்தறிவு வழங்கப்பட்டு இறை கோட்பாடுகளை கடைபிடிக்குமாறு வலியுறுத்தப்பட்ட ஒரு உயிரினமாகும். மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் மத்தியில் பல ஒற்றுமைகள் இருந்தாலும் சில வேற்றுமைகள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, மனிதர்களை நம் கண்களால் காண்பதை போன்று, மற்ற மனிதர்களை நம் கண்களால் காண்பதை போன்று ஜின்களை மனித கண்களால் காண முடியவே முடியாது. ஆனால் ஜின்கள் மனிதர்களாகிய நம்மை பார்க்க முடியும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா. சரி, அடுத்தபடி நம்ம என்ன பார்க்கணும்னா, ஜின்கள் என்பது உண்மையா இருக்கா? அது ஜின்கள் என்பதே ஒரு உண்மையான விஷயமா அப்படின்னு பார்த்தா கட்டாயமாக ஒரு உண்மையான விஷயம்தான். சரிங்களா. ஜின் என்ற ஒரு படைப்பு உலகத்தில் இருப்பதாக திருக்குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளிய நபி மொழியிலும் தெளிவாக இருக்கு. ஒவ்வொரு முஸ்லீமும் நம்பிக்கை கொள்ள வேண்டிய மறைவான விஷயங்கள் இதுவும் ஒன்றாகும் அப்படிங்கிறத விளங்கி கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். வானவர்கள், சொர்க்கம், நரகம் இவற்றை நாம் யாருமே நம்முடைய கண்களால் பார்த்து விட்டு நம்பலை. மாறாக நம்ம எப்படி நம்புகிறோம்? குர்ஆனிலும் ஹதீஸிலும் இவைகள் அனைத்துமே நம்புமாறு அல்லாஹுத்தாலா வலியுறுத்தி சொல்லி காட்டுற அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்கிறோம், இவைகள் அனைத்தும் இருப்பதாக நம்ம நம்புகிறோம். அதே போல தான் ஜின்களை நம் கண்களால் காணாவிட்டாலும் மறைவான நம்பிக்கையில் இதுவும் இருக்குது அப்படின்னு நம்ம ஊர்ஜிதமாக நம்பி இன்ஷால்லாஹ் ஜின்களை நம்பிக்கை கொள்வதும் இறை நம்பிக்கையாளருடைய ஒரு பண்பு அப்படிங்கிறது நம்ம அனைவரும் இன்ஷால்லாஹ் வழங்கி கொள்ள வேண்டும் இன்ஷால்லாஹ். ஜின்கள் என்ற படைப்பினம் மனித படைப்புக்கு முன்பால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பினம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ஆமாம், மனித குலமாகிய நம்மை படைப்பதற்கு நம்முடைய ஆதி மனிதன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய ஆதி தந்தை என்று சொல்லக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு முன்பாகவே அல்லாஹுத்தாலா ஜின்களை படைத்து விட்டார். அல்லாஹுத்தாலா தன்னுடைய திருமறையில் 15வது அத்தியாயத்தில் 27வது வசனமாக அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுறார், கடுமையான வெப்பமுடிய நெருப்பா இதற்கு முன்னாலே நம்ம ஜின்னை படைத்து விட்டோம். எதற்கு முன்பாக? ஆதம் அலை இஸ்லாம் அவர்களை படைப்பதற்கு முன்பாகவே நாம் ஜின்களை படைத்து விட்டோம் என்று அல்லாஹுத்தாலா தன்னுடைய திருமறையில் அவகான முறையில் சொல்லி காட்டுறான். மேலும் அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுறான், ஜின்கள் என்பவர்கள் நெருப்பால் படைக்கப்பட்டவர்கள் என்று. மனிதர்கள் என்பவர்கள் களிமண்ணால் படைக்கப்பட்ட மனிதர்கள் என்பவர்கள் களிமண்ணால் படைக்கப்பட்டிருக்காங்க. அதே போல தான் ஜின்கள் என்பவர்கள் வந்து நெருப்பால் படைக்கப்பட்டிருக்காங்க. ஜின்கள் நெருப்பிலிருந்து தான் படைக்கப்பட்டிருக்காங்க. அவர்களுடைய உடலில் நெருப்பு பற்றி கொண்டிருக்கும் அப்படின்னு வழங்கக்கூடாது. ஜின்கள் வந்து நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறனால நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கக்கூடாது? ஜின்கள் அப்படி எரியக்கூடியவர்களாக இருப்பாங்க, அவருடைய உடல் முழுவதும் அப்படியே தீப்பிரம்பால மின்னும் அப்படின்னு நம்ம கற்பனைக்கு போயிடக்கூடாது. மனிதன் மண்ணால் தான் படைக்கப்பட்டிருக்காங்க, அதனால நம்ம மண்ணை போலதான் இருக்கும். நம்மளை தொட்ட அப்படி சரிஞ்சு கீழே ஊந்துடுறோமா? இல்லை, மனிதனுடைய மூலக்கூறு மண்ணாக இருப்பதை போன்று ஜின்களுடைய மூலக்கூறு நெருப்பு தான். முதல் மனிதனை தான் அல்லாஹுத்தாலா மண்ணால் படைச்சிருக்கான். அதே போல் அல்லாஹோ ஆலம் முதல் ஜின்னை தான் அல்லாஹுத்தாலா நெருப்பால் படைச்சிருப்பான். அதுக்கடுத்து அவர்களுடைய சந்ததிகள் அனைத்துமே எப்படி நம்ம வந்து பல்கி பெருகி வெளியே வரோமோ அதே போன்று அவர்களும் பல்கி பெறுவதற்குண்டான சூழ்நிலையை வந்து அல்லாஹுத்தாலா வகுத்து கொடுத்துருக்கா. அந்த அடிப்படையில் தான் அவங்க வெளியே வராங்க. சரிங்களா. அல்லாஹுத்தாலா வந்து ஜின்களை
கடுமையான தீப்பில் மருந்து படைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்த்த அழகான முறையில் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டிட்டாங்க. மேல் சொன்ன வசனத்திலே விளங்கிடுச்சு. மேலும் அல்லாஹாலா வந்து 55வது அத்தியாயத்தில் 15வது வசனமாக சொல்லி காட்டா, வஹலக்கல் ஜான் மிம்மாரி ஜிம் மின்னார், எப்படி சொல்லி காட்டான், தீப்பிலிம்பிலிருந்து தீப்பிலிம்பிலிருந்து ஜின்னை நாம் படைத்தோம் என்று அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுறான். சுபஹானல்லாஹ். அப்போ அல்லாஹுத்தாலா மண்ணை எவ்வாறு களிமண்ணால் படைத்தானோ அதே போல் ஜின்களை நெருப்பால் படைச்சிருக்கா. மனித படைப்பை படைப்பதற்கு முன்பாகவே அல்லாஹுத்தாலா ஜின்னுடைய படைப்பை படைச்சிருக்கான் அப்படிங்கிறது குர்ஆனை மூலமாக நமக்கு தெள்ள தெளிவாக தெரிய வருது. அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா. மேலும் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட இந்த ஜின்கள் வந்து அவருடைய நிலைப்பாடை பற்றியும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முஸ்லீமில் 5722வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தெளிவுபடுத்தி காட்டுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, வானவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்டார்கள், மலக்குமார்கள் ஒளியினால் படைக்கப்பட்டிருக்காங்க, ஜின்கள் தீ பிளமினால் படைக்கப்பட்டிருக்காங்க, ஆதி மனிதர் ஆதம் அலி இஸ்லாம் உங்களுடைய உங்களுக்கு குர்ஆனில் கூறப்பட்டுள்ளதை போன்று களிமண்ணால் படைக்கப்பட்டுள்ளார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. முஸ்லீம்ல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு அல்ஹம்துலில்லாஹ். இப்படி மனிதர்களை போன்ற ஜின்களும் படைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெளிவாக தெரிவருது. நம்மை போன்ற அவர்களுக்கும் பகுத்தறிவு இருக்கா அப்படின்னு பார்த்தனாக்கா, ஆமாம், அவர்களும் பகுத்தறிவு வழங்கப்பட்டவர்கள் தான். ஜின்கள் என்பவர்களும் பகுத்தறிவு வழங்கப்பட்டவர்கள். ஜின்கள் என்பவர்கள் ஆடு மாடுகளை போன்று பகுத்தறிவற்ற உயிரினமே கிடையாது. மாறாக மனிதர்களாகிய நன்மை போல பகுத்தறிவு வழங்கப்பட்டவர்கள். மனிதர்களைப் போலவே சொர்க்கம் நரகத்தை அடையக்கூடிய நிலை வந்து ஜின்களுக்கும் இருக்கு. சிந்தித்து நல்வழியை தேடி தேர்வு செஞ்சு அதன்படி வாழ்ந்தவர்களுக்கு மட்டும்தான் சொர்க்கம் இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு அல்லாஹ்வுத்தாலா பல இடங்களில் குர்ஆனை வந்து வலியுறுத்தி சொல்லிக்காட்டா. இன்ஷால்லாஹ் அதில் ஒரு செய்தியை வந்து நம்ம பார்ப்போம். 7வது அத்தியாயத்தில் 179வது வசனமாக அல்லாஹ்வுத்தாலா சொல்லிக்காட்டுறான், வலக்கது தரானா வலக்கது தரானா லி ஜஹன்னம கசீர மினல் ஜின்னி வல் இன்ஸ், ஜின்களிலும் மனிதர்களிலும் நரகத்திற்காகவே பலரை நாம் படைத்திருக்கின்றோம். சுபஹானல்லாஹ். அல்லாஹு போதுமானவன். எப்படி அல்லாஹுத்தாலா மனிதர்களை வந்து படைத்து நல்லது கட்டதை தேர்வு செஞ்சு அதன்படி வாழ்ந்து அதன்படி அமல் செய்தால் மட்டும்தான் சொர்க்கம் இல்லைன்னா நரகம் என்று எப்படி அல்லாஹுத்தாலா மனிதர்களுக்கு வலியுறுத்தி சொல்லி காட்டணும், அதே லிஸ்டில் ஜின்களையும் அல்லாஹுத்தாலா சேர்த்துருக்கான். என்ன சொல்லி காட்டுற, ரெண்டு பேர்த்தையுமே ரெண்டு பேருடைய அந்த எண்ணிக்கையில் அதிகமான பேரை வந்து நரகத்திற்காகவே நான் படைச்சிருக்கேன்னு சொல்லி கேட்டான். சொல்லிட்டு மேலும் அல்லாஹத்தாலா சொல்லி கேட்டான், லஹும் குலூப், அவர்களுக்கு உள்ளம் இருக்கின்றது, அவர்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய உள்ளம், எது தவறு எது சரி எதன்படி நடக்கணும் எதன்படி நடக்கக்கூடாது என்று விளங்கி செயல்படக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு உள்ளம் இருக்கின்றது. லா யஃபஹூ நபிகா, ஆனால் அதில் பெரும்பாலானவங்க விளங்குவதே கிடையாது. வலகும் ஆயுனன், அவர்களுக்கு கண்கள் இருக்கின்றது, ஆனால் லா யுபசிரூன பிகா, அந்த கண்களை வைத்து எதை எதையெல்லாம் அல்லாஹாலா பார்த்து பரிப்புணை பெற வேண்டும் என்று சொல்கின்றனோ அதையெல்லாம் அவர்கள் பார்க்க மாட்டேங்கிறாங்க. வலகும் ஆதான், அவர்களுக்கு காதுகள் இருக்கின்றது, யாருக்கு, ஜின்களுக்கும் மனிதர்களுக்கும் சேர்த்துமே அல்லாஹாலா சொல்லி காட்டுறான், அவர்களுக்கு காதுகள் இருக்கின்றது, லா யஸ்மஊன பிஹா, அதை கொண்டு அவர் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, அல்லாஹும் தூதரும் எதையெல்லாம் செவியேற்றதன்படி அமல் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றாரோ அதை அவர்கள் செவியேற்க மாட்டார்கள். உலாய்க கல்ஆனாம், அவர்கள் அனைவருமே கால்நடையை போன்றவர்கள். ஏன்னா கால்நடையை தான் எது நல்லது எது கெட்டது என்றது பகுத்தறிவு கிடையாது. அவர்களை போன்றவர்கள் சொல்லிட்டு அல்லாஹாலா சொல்லி கேட்டான், பல் இல்லை இல்லை இல்லப்பா, ஹும் அலல், அவர்கள் அதைவிடும் வழிகட்டவர்கள். சுபஹான் அல்லாஹ். ஃபர்ஸ்ட் அல்லாஹாலா கால்நடைகளோடு ஒப்பிட்டு சொல்லி காட்டுறான், அப்புறம் அல்லாஹ் மறுக்கிறான், இல்லை இல்லை கால்நடைகள் எவ்வளவோ தேவலாம்ப்பா, பகுத்தறிவு இல்லைன்னாலும் கால்நடைகள் எவ்வளோ விஷயத்திலும் ரொம்ப சிறந்தவர்களாக இருக்கிறாங்க, ஆனால் அதைவிடவும் வழிகட்டவர்களாக இந்த மனிதர்களும் ஜின்களும் இருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹாலா சொல்லி காட்டுவோம். லாய்க்க ஹோமுல் ஹாஃபிலூன், அவர்களே அலட்சியம் செய்யக்கூடியவர்களா, அவர்கள் அனைவருமே அலட்சியம் செய்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுறான். அப்போ இந்த குர்ஆன் வசனத்தில் அல்லாஹுத்தாலா
பொதுவாக ஜின்களையும் மனிதர்களையுமே சாடி பேசுகிறான். என்ன சொல்லி காட்டுறான், பகுத்தறிவு வழங்கப்பட்டிருக்காங்க, ஆனால் அதை கொண்டு அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க, அதை கொண்டு அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, அந்த பகுத்தறிவு செயல்படுத்தக்கூடிய அந்த உள்ளத்தை கொண்டு விளங்க மாட்டேங்கிறாங்க சொல்லிட்டு அல்லாஹு தஆலா பொதுவாகவே சாடுறான். அல்ஹம்துலில்லாஹ்.